உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஜே தீபாவிற்கு அரசியல் தோல்வியா அல்லது அரசியல் பின்னடைவா? தீபா பேரவையின் எதிர்காலம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா, வீழ்ச்சியை நோக்கி செல்கிறதா? தீபாவின் கணவர் மாதவனை தீபா விலக்கி வைக்க வேண்டுமா அல்லது கணவர் மாதவனை தீபா இணைத்து கொள்ள வேண்டுமா என்பது பற்றிய ஆராய்ச்சி தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. சசிகலா கைது செய்யப்பட்டு பெங்களூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிமுக இரண்டாக உடைந்து ஓபிஎஸ் அணி சசிகலா அணி என்று உருமாறியது. டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குதித்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. தீபாவின் கணவர் மாதவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக என்று ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியது. தீபா மீது பல கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜே தீபா அரசியலில் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் தமிழக மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் தீபா அரசியலில் தோல்வி அடைந்து விடவில்லை, ஒரு சிறிய பின்னடைவையே சந்தித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இந்த சிறிய பின்னடைவு கூட தீபாவின் கணவர் மாதவனால் ஏற்பட்டதுதான் என்று பெரும்பாலான தமிழக மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழக பெண்களிடம் தீபாவிற்கு அனுதாபம் கூடியிருக்கிறது என்று பெண்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு கருத்தின் மூலம் தெரிய வருகிறது. தனது கணவர் மாதவனை ஈகோ பார்க்காமல் அழைத்து பேசி தன்னோடு இணைத்து கொண்டு மாதவனின் பின்புலத்தோடு அரசியல் பணிகளை மேற்கொண்டால் தீபாவின் அரசியல் வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் என்று அரசியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். மாதவனும் தீபா எப்போது தன்னை அழைப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறார். மாதவன் தொடங்கியிருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக என்கிற கட்சியை அப்படியேவோ அல்லது பெயர் மாற்றம் செய்தோ தீபா ஏற்றுக்கொண்டு விட்டால் இருவருக்குமே அது நல்லது என்று தீபாவின் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். தீபா மாதவன் இருவரும் பிரிந்திருப்பதுதான் அவரது அரசியல் எதிரிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. தீபா மாதவன் இணைந்துவிட்டால் சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி பின்னடைவை நோக்கி செல்லும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தீபா மாதவன் இருவரும் இணைவது அரசியல் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் நிம்மதியை தரும் என்று பெரும்பாலான பெண்கள் கூறுகிறார்கள். இருவரும் இணைந்தால் தமிழக அரசியல் வானில் ஒரு புதிய நட்சத்திரமாக, புதிய விடிவெள்ளியாக தீபா திகழ்வார் என்று தமிழக மக்கள் தெரிவிக்கிறார்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.